சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அகத்தியரை பத்தி. ஏற்கனவே சித்தர்கள் இருக்கிறது உண்மையா பொய்யா, அவங்களோட பெரும் சித்திகள் என்ன, அவங்க கூடு விட்டு கூடு பாயறது எப்படி, இதை பத்திலாம் பார்த்துருக்கோம். முதல்ல அகத்தியரோட பெயர் காரணம் என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். அகத்தியர் வந்து தமிழ் முனி, குருமுனி, குறுமுனி, பொதிகை முனி இந்த பேர்லேயே அழைக்கப்படுறாரு. அகத்தியர் வந்து சப்த ரிஷிகள்ல ஒருத்தராகவும் சித்தர்கள்ல முதன்மையானவராகவும் இருக்காரு. அகத்தியர் மித்திரவர்ணரோட மகனும் வசிஷ்டரோட சகோதரனும் கூட. இவரோட மனைவியோட பெயர் லோபாமுத்திரை. இவர் சிவபெருமான் கிட்ட இருந்து தமிழை கற்றவரும் கூட. இவரோட பாடல் மூலமா இவர் 16ஆம் நூற்றாண்டுக்கும் பிற்பட்டவர் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இவரோட சிறப்பு பெயர்கள் என்னலாங்கிறத பத்தி பார்க்கலாம். தமிழ் இலக்கணம் அருளியதால தமிழ் முனிவர்னும், அதிகமா தவம் செஞ்சதுனால மாதவ முனிவர்னும், மிக பெரிய முனிவர்ன்றதுனால மாமுனினும், முனிவர்களுக்கெல்லாம் குருன்றதுனால குருமுனினும், போற்றதற்கு உரியவர்ன்றதுனால திருமுனினும், பொதிகையில வாழ்ந்தவர்ன்றதுனால பொதிகை முனினும், இன்னைக்கும் அழியா புகழ் பெற்றதுனால அமர முனினும், குடத்துல பிறந்ததுனால குடமுனினும், பல சிறப்பு பெயர்களை பெற்றவர் தான் இந்த அகத்தியர். முதல்ல அகத்தியரோட சிறப்புகள் என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். அகத்தியரோட பிறப்பே மனித பிறவில இருந்து வேறுபட்டதுன்னு தான் சொல்லணும். தாரகன்ற அசுரன் கடும் தவம் புரிஞ்சது மூலமா கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சு வாழ்ற வரத்தையும், ஒரு குடம் அளவு இருக்கிறவரால மட்டும்தான் எனக்கு மரணம் அமையணும் அப்படின்ற வரத்தையும் பிரம்மன் கிட்ட இருந்து வாங்கிட்டான். அவன் மற்ற அரக்கர்கள் கூட சேர்ந்து தனக்கு கிடைச்ச வரத்தை துஷ்பிரயோகம் செய்ய ஆரம்பிச்சான். உலக மக்களை காப்பாற்றுறதுக்காக தேவலோகத்துல இருந்து இந்திரன் கோபத்தோட தாரகன் அழிக்கிறதுக்காக பூலோகம் வந்தாரு. இதை கேள்விப்பட்ட தாரகனும் கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். தாரகனை பின்தொடர முடியாத இந்திரன் முதல்ல அக்னி பகவானை கூப்பிட்டு, உன்னோட வெப்பத்தால இந்த கடல் நீரை ஆவியாக்கிடுன்னு சொன்னான். ஆனா அக்னி பகவான் வந்து, கடல் நீர் இருந்தாதான் மழை பெய்யும், தண்ணீர் இல்லாம எந்த ஜீவராசியும் பூமியில வாழ முடியாது, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அடுத்ததா இந்திரன் வாயு பகவானை கூப்பிட்டாரு. வறண்ட காற்றால கடலை வற்றும்படி செய்ய சொன்னாரு. ஆனா வாயு பகவானும் அக்னி தேவன் சொன்ன காரணத்தையே சொல்லி தன்னாலும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதனால கோபமடைஞ்ச இந்திரன் வாயு பகவானுக்கும் அக்னி பகவானுக்கும் பூமியில மனுஷனா பிறந்து கஷ்டப்படணும் அப்படின்ற சாபத்தை கொடுத்துட்டாரு. அக்னி பகவான் மித்திரான்ற பெயர்லையும், வாயு பகவான் வர்ணன்ற பெயர்ல பூமியில மனிதனா பிறந்தாங்க. ஒரு நாள் குளத்துல நீராடி கொண்டிருக்கும் போது மித்திரனும் வர்ணனும் ஊர்வசி அப்படின்ற தேவலோக பெண்ணை கண்டாங்க. இப்படிப்பட்ட பேரழகியை அவங்க கண்டதே இல்லை. அப்போ அவங்க கிட்ட இருந்து வீரியம் வெளிப்பட்டதுனால மித்திரர் தன் கையில இருந்த கும்பத்துல வீரியத்தை வெளியிட்டாரு. வர்ணன் தன் வீரியத்தை தண்ணீர்ல விட்டுட்டாரு. கும்பத்துல இருந்து அவதரித்தவர் தான் அகத்திய முனிவர், தண்ணீர்ல அவதரித்தவர் தான் வசிஷ்ட முனிவர். அகத்தியர் குடத்தோட அளவே தான் இருந்தாரு. குடத்தோட அளவு உள்ள அகத்தியர்கிட்ட தேவர்கள் எல்லாரும் போய் தாரகன் செஞ்சுட்டு வர கொடுமையை பத்தி சொன்னாங்க. தாரகன் அழிச்சு எங்க எல்லாரையும் நீங்க தான் காக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டாங்க தேவர்கள் எல்லாரும். அகத்தியரும் தேவர்களோட கோரிக்கையை ஏத்துட்டு தாரகன் அழிக்கிறதுக்காக 12 ஆண்டுகள் தண்ணீருக்கு மேலேயே நின்னு தவம் செஞ்சாரு. கடும் தவத்தினால நிறைய வரத்தை பெற்றாரு. அகத்தியர் இந்திரன் கூட சேர்ந்து தாரகனையும் அவனோட அசுர குலத்தையும் அழிக்கணும்னு போனாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தாரகன் மறுபடியும் கடலுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அகத்தியர் தன்னோட தவ வலிமையால பெற்ற சக்தியோட காரணமா கடல் நீர் எல்லாத்தையுமே குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இந்திரன் கடலுக்குள்ள போய் தாரகனை வதம் செஞ்சாரு. தாரகனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா எல்லா நீரையும் கடல்லையே விட்டுட்டாரு அகத்தியர். கைலையில நடந்த சிவபெருமான் பார்வதி தேவி திருமணத்தப்போ வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர இருந்தது. அதனால அகத்தியரை தென் திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கட்டளை போட்டாரு. இதனால தெற்க மேருமலை நோக்கி பயணம் செஞ்சார் அகத்தியர். மேருமலைக்கு செல்ல வழிவிடாமல் நின்ற விந்திய மலை அகத்தியரை பார்த்ததும் பணிஞ்சு தாழ்ந்து நின்றுச்சு. தான் தென் திசைக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ பணிஞ்சே தான் இருக்கணும்னு விந்திய மலைக்கிட்ட சொல்லிட்டு அகத்தியர் மறுபடி வடதிசைக்கு போகவே இல்லை. அதனால விந்திய மலையும் உயரவே இல்லைன்னு சொல்லப்படுது. தென் திசைக்கு வந்த அகத்தியர் பொதிகை மலையில தங்கி முருக கடவுளோட ஆணைப்படி அகத்தியம் அப்படின்ற நூலையும் இயற்றினாரு. வாதாபி வில்வளவன் ரெண்டு அரக்கர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேர்ல வில்வளவன் வந்து வேதியர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வழியில போற வேதியர் முனிவர்கள் இவங்க எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடுவான். அதுக்கப்புறமா வாதாபிய கறியா சமைச்சு படைச்சு வந்தவங்களுக்கு விருந்தா சாப்பிட சொல்லுவான். அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வில்வளவன் வாதாபிய கூப்பிட்டதும் வாதாபியும் சாப்பிட்டவங்களோட வயித்த கிழிச்சிட்டு வெளியே வருவான். சாப்பிட்டவங்க இறந்தும் போயிருவாங்க. இந்த விஷயத்த அகத்தியர்கிட்ட போய் எல்லாரும் சொல்றாங்க. அகத்தியரும் அங்க விருந்து சாப்பிட்டதுக்காக போறாரு. அகத்தியர் உணவு சாப்பிட்டு முடிச்சதும் வில்வளவன் வாதாபியை கூப்பிடுறான். ஆனா அகத்தியர் வாதாபி ஜீர்ணோபவன் சொல்லி வைத்த தடவுனாரு. வாதாபி இறந்து போயிட்டான். நிலைமையை தெரிஞ்சுக்கிட்ட வில்வளவன் அகத்தியர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். ராமாயண காப்பியத்துல ராமன் வனவாச காலத்துல அகத்தியர் ராமனை சந்திச்சு மந்திர பலமிக்க ஆயுதத்தை கொடுத்தாரு. இலங்கை மன்னர் ராவணனை தம் இசை திறத்தால வென்றார் அகத்தியர். இதை நம்ம ஆரண்ய காண்டத்துல நம்ம பார்த்துருக்கோம். வேணுங்கிறவங்க எண்டு ஸ்கிரீன்ல பின் பண்ணியிருக்க அந்த வீடியோவை போய் பாருங்க.
காவிரி உருவான கதை இவரால் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவ பூஜை செய்யறதுக்காக கமண்டலத்தில் அகத்தியர் கங்கை நீரை கொண்டு வந்தார். ஆனால் விநாயகர் வந்து காகமாக மாறி அந்த கமண்டலத்தில் இருக்க தண்ணீரை கொட்டிட்டாரு. அந்த நீர் தான் காவிரி ஆறானுச்சு. அகத்திய முனிவர் தமிழுக்கான முனிவர்னும் சித்த மருத்துவ முறைகளை வழங்கிய முனிவர்னும் குறிப்பிடப்படுறாரு. அகத்தியரை பற்றி அகத்தியர் காவியம் 12,000 வாயிலாக சில கருத்துக்களை மட்டுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அகத்தியர் வந்து சித்த வைத்தியருக்கு செய்த பணி சிறப்பானதுன்னு கூட சொல்லலாம். பல நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் 1,000 வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அகத்தியர்ன்ற பேரில் வெளியாகி இருக்கிற சமரச நிலை ஞானம் அப்படின்ற நூலில் உடம்புல இருக்கிற முக்கியமான நரம்பு முடிச்சுகளை பற்றி விளக்கம் கொடுத்துருக்காரு. அகத்தியர் 5 சாஸ்திரங்கள் அப்படின்ற நூலில் 18 வகையான மனநோய் பற்றியும் அதுக்குரிய மருத்துவத்தை பற்றியும் விளக்கியிருக்காரு. அகத்தியர் 8 மாசத்தில் குழந்தைக்கு ஏற்படுற தோஷங்களை பற்றியும் கூறியிருக்காரு. அகத்தியர் அனந்த சயனம் அப்படின்ற திருவனந்தபுரத்தில் சமாதி அடைஞ்சதா சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் அவர் கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரர் கோவில சமாதி ஆனதாகவும் சொல்றாங்க. புதுச்சேரிக்கு கிட்டக்க உழவர்கரையில ஆசிரமம் அமைச்சு வேதபுரி பல்கலைக்கழகத்துல தமிழை போதிச்சாரு. அதனால அவர் தங்கி இருந்த பகுதி அகத்தீஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்பட்டு அங்க பெரிய சிவாலயமா கட்டப்பட்டது. அதை இப்போ அகத்தீஸ்வரமுடையார் ஆலயம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அகத்தியரோட பூஜை முறை என்னங்கிறத பத்தி பாக்கலாம். ஒரு சின்ன பலகையை எடுத்துட்டு அதை சுத்தம் செஞ்சு மஞ்சள் பூசி அதுக்கு மேல ஒரு கோலத்தை போடணும். கோலம் போட்டதுக்கு மேலே அகத்தியரோட படத்தை வைக்கணும். அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் போட்ட குத்து விளக்கில் 2 முகமாக தீபத்தை ஏற்றி வைக்கணும். செம்பு உலோகத்தால் செஞ்ச ஒரு செம்பை எடுத்து சுத்தமான நீரை பரப்பி அதை அகத்தியர் படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. சர்க்கரை பொங்கல், இளநீர், பழங்கள், பஞ்சாமிரதம் இதில் உங்களால் எது முடிஞ்சதோ அதை ஒன்று நிவேதனமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் தெரிகிற 16 போற்றிகளை சொல்லணும். இதை சொல்ல முடியாதவங்க ஓம் ஸ்ரீம் அகத்திய முனிவரே போற்றின்ற மந்திரத்தை 108 முறை கூட ஜெபிக்கலாம். இந்த பூஜையை புதன்கிழமையில தான் செய்யணும். இது மூலமா நம்மளோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறிடும். அதோட புதன் பகவானால ஏற்பட்ட தோஷங்கள் விலகி உடம்புல இருக்கிற நோய்கள் பறந்தோடிடும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும், புகழ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானில் ஆல்னு கிளிக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.